அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் செய்வதில்லை. இதில் நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை வந்து நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். பிடிக்கவில்லை என்றால் உங்களுடைய ஆய்வின்படி அதை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா சில விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு நடக்கலாம், சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறத இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ப்ராபபிலிட்டியாக அதிகமான முறை நடக்கும்போது என்னென்ன முடிவுகள் வருகிறது அப்படிங்கிற ஆய்வில் தான் இது பண்ண முடியும். அதனால் இது எடுத்தெடுப்பிலே நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதனால் இந்த வீடியோவின் நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ஹவு டு ஃபைண்ட் ஒன் சைடு ட்ரெண்ட், அதாவது ஒரு முக பயணத்திற்குண்டான வாய்ப்புகள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கம் இந்த வீடியோவின் காணொலியை. வாங்க போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் எதனை வைத்து உள்ளது அப்படிங்கிறது பார்க்கணும். இதற்குள்ளே பார்த்திங்கன்னா இருக்கிற டைம் வேல்யூ தான் இதற்குள் உள் அடக்கமாக இருக்கும். அப்போ இந்த டைம் வேல்யூ பற்றி உங்களுக்கு தெரியணும். அப்போது ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்மளுடைய ஒரு டார்கெட்டு நம்மக்கிட்ட இருக்குது. அந்த டார்கெட் வந்துட்டு எளிதாக அடையும் போது அதனுடைய சந்தோஷமும், நீங்கள் வந்து அந்த டார்கெட் நடைபெற வாய்ப்புகள் குறையும் போது அதற்குண்டான வாய்ப்பும் அப்படிங்கிறத அடிப்படையில் தான் இது இருக்கிறது. அதனால தான் ஐடிஎம் டு ஓடிஎம், உங்களுக்கு நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு தொழில் செய்கிறீங்க எதாக இருக்குன்னா, அதனுடைய டார்கெட் வந்து தூரம் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதனை அடைவோமா அடைய மாட்டோமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு டார்கெட் சின்னதாக இருந்தால், ஸ்மால் டார்கெட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எளிதாக அதை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு பிக் டார்கெட்டாக இருந்ததுன்னா, நம்மளோட எதிர்பார்ப்பு இதை நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம யோசிப்போம். அப்போ அதுபோல் ஒரு ஐடிஎம் ஆப்ஷனுடைய ப்ரெசன்டேஜ் டு ஓடிஎம்மோட ப்ரெசன்டேஜ் வந்துட்டு நம்மளுக்கு அசெண்டிங், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் வந்து இருக்கணும். அதாவது ஏறுமுகத்தில் இருக்க வேண்டும். அப்போ ஏறுமுகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குறைந்தபட்ச எண், அதாவது நம்மளுக்கு வந்துட்டு ஸ்மால் நம்பர்ஸ், குறைந்தபட்ச எண்ணிலிருந்து பிக் நம்பர்ஸை நோக்கி போகிறது, அதாவது குறைந்தபட்ச எண்ணிலிருந்து அதிகப்படியான நம்பர்ஸை நோக்கி போகிறது, எண்களை நோக்கி போகிறது. அப்போ எப்படி இருக்கும், ஒரு இப்போ 1, 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பூஜ்ஜியத்துலேருந்து 1, 2, 3, இது ஒரு அசெண்டிங் ஆர்டர் இப்படி எடுத்துக்கலாம். அல்லது 10, 20, 30 அப்படின்னு அப்படியே கண்டினியூ ஆகிறது, அது ஒரு ஏறுமுகமாக எடுத்துக்கலாம். அப்போது இந்த ஏறுமுகமாக இருக்க வேண்டும். அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் ஒரு சைக்காலஜிக்கல் ஃபிகராக யோசிச்சு பாருங்கள். ஒரு டிராஃபிக் ஜோனில் நீங்கள் மிக வேகமாக போக முடியுமா அப்படிங்கிறது, இல்லை மிக வேகமாக போனாலும் உங்களுக்கு இடையில தடைக்கல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அதே ஹைவேயில் பார்த்திங்கன்னா, உங்களுக்குண்டான பாதுகாப்பு முறையை பயன்படுத்தி மிக வேகமாக போவீங்க. அப்போது உங்களுக்கு எந்த தடைகளும் இல்லாத இடத்துல தான் உங்களால் வேகமாக போக முடியும். அப்போ அது ஹைவேயில் தான் முடியும், ஒரு லோக்கல் ரோடில் அந்த மாதிரி போக முடியாது. அப்போ அதனால் நீங்கள் வந்து ஒரு பிரேக் அவுட்ஸ் நடக்கும்போது உங்களுக்கு ஐடிஎம் ஆப்ஷனில் இருந்து ஓடிஎம் ஆப்ஷனுடைய ப்ரெசன்டேஜ் ஏறுமுகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமைய வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அடுத்து இதில் பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்மேஷன் நம்ம போட்டு வச்சுக்கணும். காலாக இருந்தாலும் சரி, புட்டாக இருந்தாலும் சரி, அதனுடைய சதவிகிதம் உங்களுக்கு மிக முக்கியமாக தென்படணும். இப்போ இந்த சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் உங்களுக்கு ஒரு 50% ஏற்றம் இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். இப்போ மார்க்கெட் ஏறுமுகமாக இருக்கணும் அப்படின்னா, 17,400 கால் ஒரு 50% ஏற்றம், இதே 17,450 கால் ஒரு 70% ஏற்றம், இதே 17,500 கால் ஒரு 100% ஏற்றம், இதே 17,600 கால் நம்மளுக்கு ஒரு 150 புள்ளிகளோட ஏற்றம் சதவீதத்தின் அடிப்படையில், 17,650 கால் ஒரு 200% ஏற்றம், இந்த மாதிரி அவங்களோட எதிர்பார்ப்பு பன்மடங்காக இருக்கணும். இந்த சதவீதத்தின் ஏற்றம் வந்து அசெண்டிங் ஆர்டரில், அதாவது குறைந்தபட்ச எண்ணெய் நோக்கி இருந்து அதிகபட்ச எண்ணெய் நோக்கி இருக்க வேண்டும்.
இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட் அமையும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஒரு க்ரூஷியல் லெவல் அப்படின்ட்டு இருக்கு. ஒரு 70% இருந்து ஒரு 150% அப்படிங்கிறது ஒரு க்ரூசியல் லெவல். இந்த இடத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படலாம். அந்த 150%க்கு மேலே நிலை பெற்றுட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ரேலியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இந்த 70-150%க்குள்ளே போக முடியாமல் இவங்க 0%லிருந்து இதற்குள்ளே சஸ்டெயின் ஆகிற மாதிரி இருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து சைட்வேக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தெரியணும். அப்போ மார்க்கெட்டோட பர்சன்டேஜ் நம்மளுக்கு ஏறுமுகமாக இருக்கிறதா இறங்குமுகமாக இருக்கிறதா அப்படின்ட்டு. அப்போது 17,400 ஒரு 50% ஏற்றம், 17,450 ஒரு 70% ஏற்றம், 17,500 ஒரு 75% ஏற்றம், 17,600 ஒரு 50% ஏற்றம், 17,650 ஒரு 30% ஏற்றம் அப்படி இருக்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா இது ஒருமுக பயணத்துக்கு ஆயத்தமாகக்கூடிய வாய்ப்பாக, அதாவது ஸ்டார்ட் ஆகக்கூடிய வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அது ட்ரெண்டிங்காக மாறக்கூடிய வாய்ப்பு ஓடிஎம் ஆப்ஷனில் அந்த பர்சன்டேஜ் கூடுனா தான், அதாவது ஐடிஎம் ஆப்ஷனை விட ஓடிஎம் ஆப்ஷனுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அது ட்ரெண்டிங் ஆக முடியும். இல்லைனா அந்த இடத்துல மார்க்கெட் சைடுவேக்குள்ளேயும் போகலாம், இல்லை இறங்கு முகத்திற்கு உண்டான வாய்ப்பாகவும் அமையலாம். அப்போ இந்த ட்ரெண்டிங் அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். அதுவும் 70% இருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150% அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியல் லெவலாக இருக்கும். அப்படி இல்லை நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்துட்டு ஐடி இதை எப்படி பார்த்துட்டாலும் புட்டுக்கும் சரி காலுக்கும் சரி ஒரே மாதிரி தான். இப்போ 17,400 புட் ஆப்ஷன் ஒரு 50% ஏற்றம், 17,300 புட் 50% ஏற்றம், 17,100 புட்டும் ஒரு 50% ஏற்றம் இப்படி மாதிரி இருந்துதான் நம்மளுக்கு ட்ரெண்டிங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரை ட்ரெண்டிங் ஆகக்கூடிய வாய்ப்பு என்னென்னா அந்த இடத்துல சைடுவேக்குள்ளே போகிறக்கு தான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வர்த்தகம் மேற்கொள்ளாமல், அதாவது 100% ஒரே மாதிரி இருக்கும்போது சைடுவேக்குள்ளே போகும்போது நீங்கள் வர்த்தகம் செய்யாமல் இருப்பதே மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ட்ரெண்டிங் அதாவது ஏறுமுகமாக இருக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70% ட்ரெண்டிங் ஆகிடும். ஒரு 70%னா இப்போ 20% பார்த்திங்கன்னா சைடுவேக்குள்ளே போகிறக்கும் வாய்ப்பு இருக்கலாம். 10% தான் மார்க்கெட் வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் அமையாமல் அதே ஃபால், அதாவது செங்குத்து ஏற்றத்துக்குண்டான செங்குத்து இறக்கமும் வரலாம். ஏன்னா அது ப்ராஃபிட் புக்கிங் கூட வழிவகுக்கலாம். அப்போ அந்த ப்ராஃபிட் புக்கிங் வழிவகுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், 70%-150% உட்பட்டு இருந்தாங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். 150% மேற்பட்டி நிலை பெற்றால் அது ட்ரெண்டிங்காக மாறிடும். அப்போ 10% நீங்கள் என்ன பண்ணோன்னா மார்க்கெட்டை வந்துட்டு ரிவர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு, அந்த ட்ரெண்டிங்க்கு எகெயின்ஸ்டாக ரிவர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு 10% தான் இருக்கிறது அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஏறுமுகமாக இருக்கும்போது அந்த சைடு வந்து ஆப்ஷன் செல்லராக நீங்கள் ரியாக்ட் பண்ணவே கூடாது, ஆப்ஷன் செல்லராக நீங்கள் ரியாக்ட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி எகெயின்ஸ்டு அதாவது எதிராளியை வந்துட்டு ஆப்ஷன் பையிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, பையே பண்ணக்கூடாது ஆப்பனண்ட்டை. அப்போது இது ட்ரெண்டிங்க்கு உங்களுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அசண்டிங் அப்படிங்கிறதும் இந்த சதவீதத்தின் அடிப்படையில் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத இது தொடர்ச்சியாக நீங்கள் ஆய்வு செஞ்சு நீங்கள் ஒரு முடிவெடுத்து அதற்கப்புறம் வணிகம் செய்யுங்க. இதனை நம்பி வியாபாரம் செய்ய முற்படாதீங்கள். சந்தையில் எது வேண்டுமானாலும் நடைபெறலாம். அதனால் இதை பார்த்து நான் இப்படி பண்ணிட்டேங்கிறத விட நீங்கள் இதை ஆய்வு செஞ்சு ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இந்த மாதிரியெல்லாம் எப்படியெல்லாம் இருக்குது, எப்படி இருந்தால் எப்படி ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். ஆக மொத்தம் நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிருக்கிற இடத்துல இந்த மாதிரி அமையும் போது அதனுடைய ஏற்றம் ஆர் இறக்கம், அதாவது மார்க்கெட் அப் ஆர் டவுன் எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த அப்பாக இருந்தாலும் சரி டவுனாக இருந்தாலும் சரி அந்த ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக் ஐடிஎம்மில் இருந்து ஓடிஎம்மோட சதவிகிதம் ஏறு முகத்தில் இருக்கணும், கேப்பு பெருசாமல் இருக்கணும். அது 70%-150% வரை நம்மளுக்கு ஒரு இம்பேக்டட் இருக்காது, இம்பேக்ட் இருக்காது மீன்ஸ் எது வேணாலும் நடக்கலாம். அந்த 150%க்கு மேல் நிலை பெற்றால் அது வந்துட்டு ரேலியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். இதனை புரிந்து ஆய்வு செய்து முடிவெடுத்து கொள்ளுங்கள். இதுபோல் வேறு ஏதேனும் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் என்னென்ன தேவை இருக்கிறதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது ஏற்கனவே யாராச்சும் கடைபிடிச்சிருந்தீங்கன்னா இதை நாங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோம் அப்படின்னா அதையும் பதிவு பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.